Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு paneer paratha எப்படி செய்யறதுங்கறத நம்ம சேனல்ல செஞ்சு காட்ட போறேன். paneer paratha செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருக்கேன். paneer பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தழைகள் இஞ்சி பூண்டு உள்ளது அரைச்சு வச்சிருக்கேன். கரம் மசால் தூள் pepper தூள் pepper powder உப்பு. இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஒரு பவுலில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பனீர் கொத்தமல்லி தழைகள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மசால் தூள் பெப்பர் பெப்பர் பவுடர் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கோதுமை மாவை இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவை தேய்ச்சி போடுறோம். அது நடுவில் கொஞ்சம் கனமாகவும் நாலு பக்கமும் கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி அப்படி தேய்ச்சிக்கணும். இப்போ நாலு பக்கமும் லேசாகவும் நடுவில் கொஞ்சம் கனமாகவும் தேய்ச்சிருக்கிறேன். இப்போ நடுவில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களா, அதை நடுவில் வச்சு ஸ்டஃப்பிங் பண்ணணும். கல் நல்லா சூடாயிடுச்சு. இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் வேக வச்சு எண்ணெய் ஊற்றி எடுத்துடலாம். நெய் வேணுங்கிறவன் நெய் ஊற்றிக்கலாம். தயாராயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.